SHARDUL! So guys, India vs New Zealand third unofficial test. Day 3 second innings vandu innikku naan poi paathen. So idhukku munadi first innings la Rutu century potirpaaru, adhu vlogum irukku. So adha paakala na paarenga. And second innings la Rutu ore 94 adichirukkaru. So 100 adike poi miss pannitaaru. So adhu enna nadandhuchu abindradha paapom. And guys, nama Shardul Thakur innikku pannadhu vandu konjam manasu kashtama dhaan irundhuchu. So adhu enna nadandhuchu abindradha vandu solren. And first time nama subscribers meet pannom. So engida nalla pesigittu irundhanga, ana last varaikku avangalukku theriyala naan dhaan yellow version. So romba pesama like thatti uttrunga. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்து மெட்ரோலேயே போயிட்டோம். சரி, மெட்ரோலே டைரக்டா போயிருவோம் அப்படின்ற மாதிரி மெட்ரோல ஏறி ஸ்டேடியம் பக்கத்துல போய் இறங்கியாச்சு. அண்ட் அங்கேருந்து நடந்து போகணும்ல. ஸோ அங்கேருந்து நடந்து போகும்போது இந்த ஒரு கேட் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம யூடியூப் அல்காரிதம் வந்து இப்போ அந்த வீடியோவை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ. நான் வந்து ஜட்டு வந்து என்சிஏல இருந்தப்ப, லைக் ஜான்வரி ஆர் பிப்ரவரின்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஜட்டுவை பார்க்க போய் முடியலை, பட் பார்க்க போயிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு இந்த கேட்டு கிட்ட நின்று அந்த செக்யூரிட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு போனேன்னு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ திருப்பி அந்த செக்யூரிட்டி கிட்டே போய் ஒரு வார்த்தை பேசிட்டு போகலாமேன்னு சொல்லி போய் பேசினேன். இருங்க, என்ன பேசுனேன்னு காட்டுறேன். भाई जडेजा कब आएगा? जडेजा कब आएगा मालूम नहीं. ओके भाई, ठीक है. ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா யூடியூப் சர்ச்சில் எல்லோ வெர்ஷன்ஸ் வென் டு சி ஜடேஜா அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதே, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் அப்படி நாளைக்கு ஸ்டேடியம் போய் பார்க்குறதா இருந்தால் கேட் நம்பர் 16 போங்க, அங்கே தான் என்ட்ரி வந்து இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ராகும்போது அந்த செக்யூரிட்டி கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. சரி, செக்கிங்லாம் முடிச்சுட்டு அனுப்பி விட்டாரு. அண்ட் தென் அப்படியே மேலே நடந்து போனேன். ஸோ ருத்து வந்து இன்றைக்கி நான் காலையில் ஒரு 10:00 போயிட்டேன். ஸோ 9:30 வந்து டே ஸ்டார்ட்டு. அண்ட் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம்ல, சரி கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு, சரி தண்ணி குடிக்கலாமேனே. அண்ட் தண்ணியெல்லாம் இங்கே ஃப்ரீ தான் கைஸ். ஸோ அதுக்கெலாம் காசு கேட்டது தேவையில்லை. அண்ட் ஸ்டேடியமுக்குள்ளே என்ட்ராகும் போது உண்மையிலேயே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் போகும்போது க்ரௌடும் அவ்வளோவா இல்லை, ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. அண்ட் நான் உள்ளே என்ட்ராகும்போது ருத்து வந்து 37 இருந்தார். அண்ட் அவர் கூட சேர்ந்து பிரியாங்க் வந்து செமையாக ஆடிட்டு இருந்தார். ஸோ ருத்து அப்பப்போ கிடைக்கிற சான்ஸ்லாம் பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஒரு பவுண்டரி வந்து உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்க. அண்ட் இன்னிங்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அப்படியே அந்த கார்னரில் பார்த்தா யாரும் நடந்து வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம பிரசீத் கிருஷ்ணா வந்து அந்த என்சிஏலேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். பட் அங்கே இருந்தவங்களுக்கு அது யாருன்னு கூட தெரியல. ஸோ கொஞ்சம் பேர் வந்து பிரசீத் கிருஷ்ணான்னு ரெகக்னைஸ் பண்ணாங்க, பட் அவங்களும் அவரை வந்து கூப்பிடல. ஸோ பிரசீத் கிருஷ்ணா போகிறார் அப்படின்னு பார்த்தாங்க, அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்துட்டு திருப்பியும் அவர் கூட சேர்ந்து திலக் வர்மா அண்ட் பிரசீத் கிருஷ்ணா அண்ட் இன்னொரு கோச் வந்து அவர் கூட சேர்ந்து போனாங்க. ஸோ அப்போ வந்து சில பேர் பிரசீத் கிருஷ்ணா அவர் ரெகக்னைஸ் பண்ணாங்க, பட் நம்ம திலக் வர்மாவை ரெகக்னைஸே பண்ணல. அவர் பாட்டுக்கு அந்த சைடு போய்கிட்டு இருக்காரு. ஸோ கைஸ், அந்த ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க வந்து அந்த ஸ்டேடியம்குள்ளே என்ட்ராகும் போதே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சு இவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்து ஒரு லஞ்ச் பிரேக் விட்டாங்க. ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு 30 கழிச்சு தான் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சரி கொஞ்சம் முன்னாடி போய் உட்காரலாமே அப்படின்னு நினைச்சு அந்த 3 பேர் பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். அண்ட் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். சோ அவங்க வந்து பேச ஆரம்பிச்சோனே நீ யூடியூப் வச்சிருக்கியா ப்ரோ அப்படினு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எதுவும் தெரியாத மாதிரி ஏன் யூடியூபா, அதெல்லாம் இல்லப்பா அப்படிங்கற மாதிரி நானும் பேசிட்டேன். அண்ட் தென் ப்ரோ எங்க இருந்து ப்ரோ வராதுன்னு கேட்டாங்க. நான் கேட்டேன் யார் சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் இங்க நடக்குது அப்படிங்கற மாதிரி. அப்படினா ப்ரோ ஒரு பையன் யூடியூப்ல வீடியோ போட்டான் ப்ரோ, ஒண்ண மாதிரியே தான் ப்ரோ பேசுவான் அப்படினு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. பட் சேட் ட்ரூத் என்னன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியல நான் தான் அந்த எல்லோ வெர்ஷன்ஸ் னு. சோ இந்த வீடியோ நீங்க 3 பேர் என்ன SHARDUL! 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 இருந்தாலும் திரும்பி பார்த்து ஒரு ஹாய் சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை சும்மானாச்சும் திரும்பி பார்த்துருக்கலாமே. சரி கைஸ், இப்போ நம்ம ருத்து மேட்ருக்கு வருவோம். ஸோ அங்கேருந்து எல்லாருமே ருத்து செஞ்சுரி அடிக்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு காலேஜை பங்க் அடிச்சுட்டு வந்தாங்களா. ஸோ ருத்து செஞ்சுரி அடிச்சோடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓவர் சேஞ்ச் ஆச்சு, வாக்கர்னு ஒரு பவுலர் வந்து உள்ளே கூட்டு வந்தாங்க. எனக்கு அப்பயே சகுனம் சரியில்லாத மாதிரி தோணுச்சு, பிகாஸ் போன இன்னிங்ஸில் வந்து அவர்கிட்ட தான் அவுட் ஆனார் ருத்து. அண்ட் என்னோட இன்ஸ்டிங் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ருத்து ஏதோ பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணார். ஆனால் அங்கே என்ன ஆச்சு நீங்களே பாருங்க, நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க விரும்பல. குர்ரா
அண்ட் இப்படிதான் கைஸ் அந்த ஒரு சேடான மூமெண்ட் ஆச்சு. பட் வெல் ஃபாட் ருத்து 94 செம இன்னிங்ஸ். அண்ட் அவர் அவுட் ஆகிட்டு பெவிலியன் போகும்போது ரொம்ப டிசப்பாயிண்டாக தான் போனார். அண்ட் தென் நானும் அப்படியே ருத்து அவுட் ஆகிட்டோனே நானும் கிளம்பிட்டேன் கைஸ். நான் மட்டும் தான் கிளம்புறேன்னு பார்த்தா பின்னாடி நிறைய பேர் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ருத்து அவுட் ஆனோனே ஸோ இவங்க மூணு பேரையும் நான் தேங்க் பண்ணி ஆகணும், பிகாஸ் இன்னைக்கு நாளே இவங்க கூட தான் நான் ஓட்டினேன். ஸோ ரொம்ப நல்லா கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் அடுத்து ருத்து சென்னைக்கு தான் வராராம், ஸோ எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, எப்படி போய் பார்க்கறது என்ன அப்படின்றது ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுங்க கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விலாகலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.